ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணியிடமும் பணிந்த முன்னாள் சாம்பியனான மும்பை அணி தொடர்ந்து ஐந்தாவது தோல்வியை தழுவியுள்ளது புனேயில் நேற்று நடைபெற்ற இருபத்தி மூன்றாவது லீக் ஆட்டத்தில் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் பஞ்சாப் கிங்ஸ் மோதியது முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொன்னூற்றி எட்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஷிகர் தவான் எழுபது ரன் அடித்தார் மயங்க் அகர்வால் ஐம்பத்தி இரண்டு ரன்னும் ஜிதேஷ் சர்மா முப்பது ரன்னும் எடுத்தனா் இதையடுத்து நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை அணி வீரர்களால் இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது எனவே பஞ்சாப் அணி பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு மும்பையில் நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது